ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, இன்று தாயாம் திரு அவை புனித பெர்னார்டு துறவு மட தலைவருடைய மறைவல்லருடைய நினைவை கொண்டாடுகிறது. இவர் கிறிஸ்துவில் ஒரு முழுமையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இல்லங்களையும் சென்று அந்த இல்லங்களின் வழியாக கிறிஸ்துவை இவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய பணியை, அவருடைய அன்பை பறைசாற்றக்கூடியவராக இருக்கிறார். எனவே இவரை போல நாம் ஆண்டவருடைய இல்லங்களை தேடி வருகின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பை பெற்று நாமும் ஆண்டவருடைய அன்பில் வாழ நாம் உறுதியெடுப்போம், ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்ற சிந்தனைகளோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனி இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் விளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். மன்றாடுபமாக இறைவா துறவு மடத் தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் பற்றி அறிந்து உமது திரு அவையில் அறிவாளியும் ஒளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வளரவும் மரம் அளித்தீரேன். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்று வாழ அருள் புரிவீராக. உமோடும் துயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 28:1-10 முடியவுள்ள இறை வார்த்தைகளில், அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல் என்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைப்பொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும்
உனக்கு செல்வம் சேர்த்தாய், உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய், உன் வணிபத்திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய், உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்கள் மிகவும் குடியோரான அந்நியரை உனக்கு எதிராக எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர், உன் பெருமையை குலைப்பர், படுகொலில் தள்ளுவர் உன்னை, கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீயே. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ? உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிறடிப்பேன், அவளது நினைவு மனிதனிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவரின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய எழுமையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக எளியானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 23-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன்பின் பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிடமகன் தமது மாட்சிமிகு அரியணையில் விற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணிகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையஸ்வில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும்
அன்னையின் பெயராலும் மாதா தொலைக்காட்சியின் பெயராலும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு மிக சிறந்த ஒரு செய்தியை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். இந்த வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம், ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் முதன்மையான இடங்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் நிற்கின்ற 10 நபர்களும் ஒரே வரிசையில்தான் இருக்கிறார்கள். அந்த ஒரே வரிசையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விசிலின் சவுண்ட் கேட்ட உடனேயே அவர்களுடைய கால்களானது அவருடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்றது. எனவே நாமும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரே மனிதர்கள். எனவே அந்த மனிதர்களாக இருக்கின்ற நாம் இறைவனை நோக்கி நாம் ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இறைவனுடைய இலக்கை அடைய முடியும். எனவேதான் முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். எனவே நம்மால் ஓட இயலவில்லை என்றால் நாம் கடைசி இடத்திலேயே நிற்போம். எனவே முயற்சிக்கின்ற பொழுது நாம் இறைவனை அடைய முடியும் என்பதை நமக்கு ஆழமாக இன்றைய வாசகமானது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுத்த அனைத்து கொடைகளையும் நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும். நாம் நிறைவற்றவர்களாக அல்ல, நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும். எனவே இறைவன் கொடுத்த அந்த நிறைவுள்ள ஒரு வாழ்வை, பொறுப்பான ஒரு வாழ்வை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பேதுரு இன்றைய இறைவனிடத்திலே அவர் பேசுகின்ற பொழுது, நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தால் எங்களுடைய வாழ்வில் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அதே பேதுரு இயேசுவின் இடத்திலே முதல் முதலாக சந்திக்கின்றது, கலிலேயா கடலிலே சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுவார். அதே பேதுரு ஆண்டவரிடத்திலே, நீர்தான் எங்களுக்கு வாழ்வு தருகின்ற வார்த்தை என்று சொல்வார். எனவே இப்படியாக சொல்கின்ற அந்த பேதுரு இன்று இறைவனிடத்திலே சொல்கின்ற பொழுது, நாங்கள் உம்மை பின்பற்றினால் என்ன கிடைக்கும், ஆண்டவரை நாம் பின்பற்றினால் என்ன நம்முடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த பேதுருவை போல நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், நம்பிக்கை இல்லாமல் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் நமக்கு சொல்கின்ற பொழுது 100 மடங்காக நாம் நம்முடைய இலக்கை முழுமையாக நாம் ஓடுகின்ற பொழுது நாம் அடைகின்ற அந்த வெற்றியில்தான் ஒரு முழுமையான ஒரு விழுக்காடு, ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எனவேதான் நாம் 100 மடங்காக இறைவனிடத்தில் பெறுவதற்கு இறைவன் கொடுக்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களையும், இறைவன் நமக்கு தருகின்ற அனைத்து கட்டளைகளையும் நாம் நம்முடைய வாழ்வில் முழுமையாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நாம் இறைவனுடைய வாழ்வில் நாம் 100 மடங்காக பயன்பட முடியும். நம்முடைய வாழ்க்கை இறைவனிடத்தில் 100 மடங்காக ஒரு விண்ணக வாழ்வுக்கும், அவருடைய அரியணைக்கும், அவருடைய ஆட்சிக்கும் உட்பட்டதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார். எனவேதான் அந்த பேதுருடைய வார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது, ஆட்சியும் அரியணையும் யாருக்குடையவை என்று சொல்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம், செபதேயுவின் மகன் 2 பேர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே ஒருவர் வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் அமர வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, இது யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ இது அவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார். எனவே இறைவனுடைய ஆசிர்வாதத்தை, இறைவனுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நாம் அவருக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை கொடுக்கின்ற பொழுது நம்மையும் அந்த அரியணையில், ஆட்சி உரிமையில் நமக்கும் அந்த ஒரு பங்களிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவன் கொடுத்த இந்த இறைவனுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும், பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு நம்மை அன்பு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இறை அரசு என்பது காசு கொடுத்து வாங்குவது அல்ல,
புரியுதுங்களா? நாம் இன்றைய கால சூழ்நிலைகளில் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் காசு தரேன், எங்கள் வீட்டில் இதை செய்யுங்க, கோயிலுக்கு நான் நிதி தரேன், நன்கொடை தருகிறேன் என்று இவ்வாறாக வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் இறைவன் காசுக்காக அவர் செல்வதல்ல. இறைவனுடைய உண்மையான ஆட்சி நம்மிடத்திலே நம் உள்ளத்திலே கொடுத்திருக்கிறார். அதை நாம் தவறாக பயன்படுத்தாமல் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மையுள்ளவர்களாக பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்கிறார். எனவே உண்மையான செல்வம் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நாம் அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மையான செல்வம் எனக்கு கிடைக்கும் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு இன்றைய வாசகத்தின் வாயிலாக சொல்கிறார். பேதுருவை போல இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒவ்வொரு தடவையும் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்வில் நாம் கிறிஸ்துவினுடைய அரியணையிலும் ஆட்சியிலும் இருக்க முடியாது. எனவே இறைவன் கொடுத்த ஒரு பொறுப்பான ஒரு வாழ்வை நீர் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவேதான் கொடுத்த வாழ்வில் நீர் உன்னுடைய பணிக அலுவலகங்களில் நீ செய்கின்ற வேலை இடங்களில் நீர் ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது உங்களை மென்மேலும் அதன் முதன்மையான இடத்திற்கு உயர்த்துவார்களே தவிர, நீங்கள் பொறுப்பற்றவர்களாக நீங்கள் உங்களுடைய வேலையை செய்தீர்கள் என்றால் நீங்கள் கடைசியான இடத்திற்கு தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இறைவன் பொறுப்புள்ள வாழ்வை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பொறுப்பான ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு இறைவன் முதன்மையான இடத்தையும் அவர் ஆட்சியையும் அவர் அரியணையையும் உங்களுக்கு கொடுப்பார். எனவே தகுதி உள்ளவர்களாக வாழ்வதற்கு நம்மையே நாம் தகுதி உள்ளவர்களாக தகுதியற்ற நிலைகளை நாம் தகுதி உள்ள ஒரு மனநிலைகளோடு மாற்றிக்கொள்கின்ற பொழுது இறைவன் நமக்கு துணையாக இருந்து ஆசிர்வதித்து நம்மை மென்மேலும் உயர்த்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இறைவன் என்னும் செல்வத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்வில் சம்பாதிப்போம். அந்த சம்பாதித்தம்தான் நமக்கு 100 மடங்கான ஒரு வாழ்வை தரும் என்பதை உணர வேண்டும். எனவே இந்த மண்ணுலகில் சம்பாதிக்கின்ற உலகம் காரியங்களை சம்பாதிக்கின்ற நாம் நமக்கு மீட்பு இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே மீட்பான ஒரு சம்பாதியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை சம்பாதித்து வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். தூயாவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள், நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். தூயாவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள், நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெருநாடு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராத உழைத்த புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை அமைதியாகியவற்றின்
அருள் அடியாளத்தை கனிவாய் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பெர்னார்டுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளரோடும் புனிதரின் பெரும் திரளாரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, தூயவர் 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 வான்படிகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபடுவலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடு இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியில் எப்போது ஜபிக்கின்ற கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஆசிர்வதித்து உமது நாமத்தினால் கூடி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. மேல் உயர்த்தெழுமதனவு கொடுத்து உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் எப்போது ஜபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மகளுக்காகவும் உத்திரகிர ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுபொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் எனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் இந்த கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். முதன்மையானவர்களாக வாழ விரும்பினால் இதோ இந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்னை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னாடின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களிடம் நற்பயன்களை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தை மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. செல்வமாக பெற்று வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.